Hi friends, welcome to London Tamil Kitchen. இன்றைக்கு நான் எக்லஸ் வெனிலா கேக் ரெசிபியோட வந்திருக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணாமல் செய்கிற ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 250 கிராம் பட்டர் அல்லது மாயரின், 480 மில்லி லிட்டர் ஹோல் மில்க். நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்தீங்களான்னு சொல்லி சொன்னால் சால்ட் போட தேவையில்லை, அல்லது சால்ட் 1/2 டீஸ்பூன் போடணும். 2 டீஸ்பூன் வெனிலா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பைகார்பனேட் சோடா அதாவது அப்பச்சோடா, 560 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர். நீங்கள் பிளேன் ஃப்ளவர் எடுத்தீங்களு சொல்லி சொன்னால் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணணும். 2 டேபிள்ஸ்பூன் ஒயிட் வைன் வினிகர், நீங்கள் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் ஆப்பிள் சைடர் வினிகரும் யூஸ் பண்ணலாம். நானூறு கிராம் சீனி எடுத்து கிரைண்டரில் அரைச்செடுத்து வச்சுக்கிறேன். கிரைண்டரில் அரைச்செடுத்தா குயிக்காக சீனியும் மாயரனும் கலவட்டிடும். மில்க்குள்ள 2 டேபிள்ஸ்பூன் ஒயிட் வைன் வினிகர் ஆட் பண்ணுறேன். 1 2 2 டேபிள்ஸ்பூன் ஒயிட் வைன் வினிகர், 2 டீஸ்பூன் வெனிலா. வெட் இன்க்ரீடியன்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். டூ டீஸ்பூன் வெனிலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வினிகர் விட்டால் இந்த மில்க் வந்து லைட்டாக திரிஞ்ச மாதிரி வரும். செல்ஃப் ரைசிங் ஃப்ளவருக்குள்ள அப்பச்சோடாவையும் பேக்கிங் பவுடரையும் போட்டு அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் மாயரினை பீட் பண்ணி எடுக்கணும். மாயரினை இப்படி நல்ல சாஃப்டாக வரத்தக்கதாக பீட் பண்ணி எடுக்கணும். மாயரின் இப்படி சாஃப்டாக வந்தால் பிறகு சுகர் ஆட் பண்ணணும். சீனி போடேக்கிலேயே உப்பும் போடணும். சீனி கரையும் தினைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். மாயரினையும் சீனியையும் இப்படி நல்ல பேல் கலராக வரத்தக்கதா பீட் பண்ணி எடுக்கணும். சீனியும் கரைஞ்சிட்டது. அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற மாவில் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். மாவை போட்டு ஒரே டிரெக்ஷனுக்கே பீட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக மில்க் விடுகிறேன். மாவையும் மில்க்கையும் மாற்றி மாற்றி போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மாவையும் மில்க்கையும் விட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுது. அவனை 175 டிகிரி செல்சியஸில் மேலேயும் கீழேயும் ஹீட் வரக்கூடிய மாதிரியான செட்டிங்கில் விட்டுருக்கிறேன். 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ண விடணும். கேக் ரேக்குள்ள கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இனி கேக் பேட்டரை ஊற்றி பரவணும். கேக்கை லெவல் பண்ணி விடணும். அவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண விட்டா பிறகு கேக்கை வெயிட் பண்ண வைக்கிறேன். கேக்கை 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன்.
ஒரு குச்சி உண்டால செக் பண்ணி பார்க்குறேன். அந்த குச்சி கிளீனாக வந்ததுன்னு சொல்லி சொன்னால் கேக் பேக் பண்ண பட்டுட்டுது, ஸ்டிக்கியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இன்னும் 5 minutes பேக் பண்ண விடணும். கேக் பேக் பண்ண பட்டுட்டுது, நான் அவன் ஓ பண்ணுறேன். இந்த கேக் பேக் பண்ணேக்குள்ள நீங்கள் இடேக்குள்ள அவனை ஓப்பன் பண்ணவே கூடாது. 40 minutes பேக் பண்ணின அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். வாவ், கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களான, இல்லை மட்டமாக வந்திருக்குது. இந்த எக்லஸ் வெனிலா கேக்குக்கு வினிகரும் பைகார்பனேட் சோடாவும் யூஸ் பண்ணுறதால அதில் நடக்கிற ரியாக்ஷனால் இந்த கேக் அமராமல் ஒரே மட்டமான கேக்காக வரும். கேக்கை நல்லா ஆற விட்டா பிறகு தான் நாங்கள் பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கேக் நல்லா ஆறிட்டுது, பீசஸாக கட் பண்ணுறேன். வாங்க இப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, கேக் நல்ல சாஃப்டாக இருக்குது. பிச்சு காட்டுறேன்னு எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்க. எக் கேக்குக்கும் எக் போடாத கேக்குக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. எக் போட்ட கேக் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும், இந்த கேக் வந்து கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பா.